எல்லாருக்குமே வணக்கங்க. நான் இந்த வீடியோக்காக உங்களை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நிஜமாவே எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால தான் என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல. உங்களை காக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இன்னமேட்டு வீடியோ கண்டினியூஸாக வரும். பார்ட் ஒன்ல வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்டர் இன்னொரு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி நிறுத்துற வரலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் தலை தெறிக்கு ஓடணும்னு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. கொசு கட்டி மக்களே, அப்படியே என் பிளட் எல்லாம் ஜூஸ் ஆட்ட உறிஞ்சிட மாட்டிருக்கு. அதனால நாங்கள் வீட்டுக்கே போய் நல்லா குரட்டி விட்டு தூங்கி எந்திரிச்சு இப்போ காலையில் ஒரு 6 மணி இருக்கும். ஹார்வெஸ்டர் கிட்ட நாங்கள் ஸ்பீடாக வந்துகிட்டு இருந்தோமா, ரயில்வே டாக்கை போட்டு தள்ளிட்டாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி இப்போ நம்ம ஹார்வெஸ்டர்கிட்ட போகிறோம். ஒரு வழியா பறந்து மெதந்து குதிச்சு தாவி ஹார்வெஸ்டர் கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. நாங்க வர்றதுக்குள்ளயே படா பட்டுன்னு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வெட்ட ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. ஒரு என்ஃபீல்டர் நப்பி வெளியவே வந்துருச்சு. பயப்புள்ளைங்க எல்லாம் தீயா வேலை செஞ்சிருக்காங்க போலயே. நேத்து அதான் மக்களே போன ஃபீல்டுல ஒரு என்ஃபீல்டர் நம்பி வெளியே வர்றதுக்குள்ளேயே 4 மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு. நாய் படாத பாட்டு நாக்கு வெளியவே தள்ளிருச்சு. ஆனா இந்த ஃபீல்டுல 1/2 மணி நேரத்துலயே ஒரு என்ஃபீல்டர் நம்பிருச்சா மக்களே அப்படின்னு இவங்க சொன்னாங்க. நம்ம பாப்பா அடுத்த என்ஃபீல்டர் எப்படி சீக்கிரம் நம்புதுன்னு. ரைட், ஓகே, சிசி புள்ளிங்களை பார்த்தாச்சு. இப்போ போய் நம்ம மெயின் ஹீரோவை பார்த்துட்டு வந்துருவோம். இந்தா படுறான் என் தலைவன் எப்படி நிக்கிறான்னு படுறா, அவன் நடக்கிற அழக படுறா, அவன் நிக்கிற ஸ்டைல படுறா, நெஸ்ட் எப்படி கமுந்து கிடக்குறான்னு படுறா. ரைட்டா ரைட்டு இன்னைக்கு வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு தலைவர் என்னடா ஆரம்பிச்சு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு எந்த சம்பவமுமே பண்ணலன்னு நினைச்சோம் தலைவர் உள்ள இறங்கிட்டாரு மக்களே காட்டுக்குள்ள இந்த கார் தலைவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல நாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் கீழே இறங்கிதான் எடுத்திருப்பாங்க போல இப்ப இன்னொரு டைம் உள்ள இறங்கிருச்சு இழுத்து இழுத்து இழுத்தோம் அப்படின்னா வீடு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ஃபீல்டர் ரெண்டையும் போட்டு கட்டித்தான் இழுக்க முடியும். யூ வெயிட் அண்ட் வாட்ச் த ஃபன் மக்களே. ஹார்வெஸ்டருக்கு அடியிலேயே ஒரு ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் போல இந்த மாதிரி தலைவர் காட்டுக்குள்ளே போனால் உள்ளே இறங்கி சம்பவம் பண்ணுவாருன்னு. அதனால அந்த ஹூக்கில் வந்துட்டு இரும்பு கம்பியை போட்டு ரெண்டு என்ஃபீல்டர் பின்னாடியும் வந்துட்டு கட்ட போகிறோம். கட்டி சரிசமமாக இழுக்கணும். இதுதான் இப்போதைக்கு பிளானு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் அண்ட் வாட்சு. பொறுமை மக்களே, பொறுமை. நாங்கள் இங்கே பரபரப்பாக இருந்தால் இயற்கையும் எங்களுக்கு ஒத்துழைக்குது. ஒரு சுரவள்ளி கிளம்பி அதே அப்படின்ட்டு அதுவும் கிளம்பிருச்சு. சரி, நாம்ளும் கிளப்புவோமா. கட்டியாச்சு, ஆரம்பிக்கலாம். ஆஹா, எடுத்தாச்சு மக்களே. இங்கே பாருங்க, என் பாதி கால் உள்ளே போக மாட்டிருக்கு. அம்புட்டு குழி. ஓகே, இப்ப நம்ம புல்லட் பாண்டி ரெடி ஆயிருச்சு. இப்ப எப்படி வெட்டி தள்ளுதுன்னு மட்டும் பாருங்க மக்களே. இந்த டைம் பாருங்க, காடு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால என்ஃபீல்டர் வந்துட்டு ஹார்வெஸ்டர் கூடயே போக முடியுது. இதே காடு வந்துட்டு ரொம்ப குட்டியா இருந்துச்சு அப்படின்னா என்ஃபீல்டர் போயிட்டு போயிட்டு திருப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரே இடத்துல திருப்பினோம்னா கட்டை அடிபட்டு பாரும் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் நான் வந்துட்டு குட்டி காடெல்லாம் வெட்ட முடியல அப்படின்னு சொன்னேன். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. பெரிய கடை இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் ஈஸியா இருக்கும், காட்டு அந்த ஓனருக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும். கொஞ்ச நேரம் வந்துட்டு என்ஃபீல்டர் குழிக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கும் டைம் ஆயிருச்சு. அவங்க சொன்ன கணக்கு கரெக்ட் தான். காடு நல்லா சூப்பரா இருந்து கரும்பு தரமா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிருது. சோ இப்ப இந்த 2வது கொட்டி உள்ள தூக்கி கொட்டிட வேண்டியதுதான். இதோட 2வது கொட்டி இன்னைக்கு நம்ம வெட்டுறது. நம்ம வந்து சேனல் பேரை லாரி ஸ்டிக்கர்ல நல்லா பளிச்சுன்னு ஒட்டி வச்சிருந்தோம் மக்களே. ஆனா லாரியை யாருமே ஏறெடுத்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வர்றவங்க எல்லாம் ஹார்வெஸ்ட் கிட்டையே தான் போறாங்க. அதனால சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு ரெண்டு ஸ்டிக்கர் கொஞ்சம் மீதி இருந்தது. அது அப்படியே நல்லா கிழிச்சு 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 ஹார்வெஸ்டர் மேலே ஒட்டிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிழிச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு அந்த சேப்பு வரல மக்களே. சரி, சேப்பா நமக்கு முக்கியம். நம்ம யூடியூப் ஃபேமிலி வந்துட்டு அப்படியே பெருகணும், அதுதான் முக்கியம்.
சேப்பாவது ஒன்னாவது ஒட்டுனா போதும்னு பிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். இது என்னடாது, கைப்புள்ளைக்கு வந்த பெருத்த சோதனையா இருக்குது. நாங்க ஸ்டிக்கர் தூக்கிட்டு அந்த பக்கம் ஓடணும் மக்களே. இந்த பக்கம் வந்துட்டு பொன்னி சுகர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் யாரா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது, பொன்னி சுகர்ஸோட டிஎம்ஓ எம்டியும் வந்திருக்காங்க அப்படின்னு. எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க, இந்த ஹார்வெஸ்டர் தான் வந்துட்டு பொன்னி சுகர்ஸ்க்காக போட்ட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டர். அதுதான் எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. இதோ சென்டர்ல நான் பாயிண்ட் அவுட் பண்றேன் பாருங்க, இங்கதான் வந்துட்டு பொன்னி சுகர்ஸோட எம்டி. இது வந்துட்டு நாலாவது என்ஃபீல்டு. மூணாவது என்ஃபீல்டு கொட்டுறப்ப நான் சாப்பிட போயிட்டு மக்களே, கொஞ்சம் வயிறு கியா முயன்னு சத்தம் போட்டுச்சா, நமக்கு சோறு தான் பிகில் முக்கியம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். இது வந்துட்டு நாலாவது, இது கொட்டணும் அப்படின்னா லாரி ஃபுல்லாயிரும், நம்ம வந்துட்டு மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் லாரியை. இந்த நாலாவது மட்டும் மக்களே கொஞ்சம் கரும்பு நின்றுக்குது, அந்த ஒரு பரம்பு மாதிரி இருக்குது, அதில் இழுக்கிறதா அதில் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் அதாவது ஆல்டர் வழி யோசிக்கணும். அவ்வளோதான், மில்லிலேருந்து வந்துட்டு கிளம்பிட்டாங்க. நாமளும் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான். ஒரு லாரி லோடோடு நிற்குது. இதோ இந்த லாரி தான் வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு லோடு போக போகுது. நேற்று வந்துட்டு அந்த லாரி போனதுனால இன்றைக்கி வந்துட்டு இந்த லாரி. ஸோ எல்லாமே டேர்ன் தான். எனக்கெல்லாம் வந்துட்டு கரும்பை வெட்டி லோடு போட்டு லாரியில் அமுச்சு விட்ற வரலும் தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம லாரி கூடயே மில்லுக்கு போக போகிறோம். ஸோ ஒரு வழியே நம்ம வந்துட்டு மில்லுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நம்மளை வீடியோட கொடுவாங்களா உள்ள அலோவ் பண்ணுவாங்களானே தெரில. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பொன்னி மில். நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டிகிட்ட பேசி ரெக்வஸ்ட் பண்ணி தான் பொன்னி மில்க்குள்ளேயே வந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பொண்ணுங்க உள்ளே அலௌடு இல்லை, ஏன்னா எல்லாருமே சுற்றி பசங்களில் தான் இருப்பாங்க, பொண்ணுங்க உள்ளே போனால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணா கூட இருக்காங்க சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே விட்டுட்டாங்க. செகண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸ் கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி ஓகே உள்ளே போங்க, ஆனால் கரும்பு இறக்குறத வரல மட்டும் வீடியோ எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அது வரலும் விடுங்க போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்துட்டு உள்ளே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பொன்னி மில்க்கு. இங்கே மொத்தம் வந்துட்டு மூணு விதமான இறக்குற சிஸ்டம் வச்சுருக்காங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு க்ரெயின் சிஸ்டம், இது வந்துட்டு நம்ம லாரிக்கு யூஸ் ஆகுறது, அதாவது மிஷின் கட்டிங்க்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆளுங்க வெட்டுறாங்க இல்லையா, கத்த கத்தியாக கட்டி லாரியில் அமுச்சு விட்றாங்க இல்லையா லோடு போட்டு, அதை இறக்குறதுக்கான சிஸ்டம். மேலே வந்துட்டு ஒரு மோட்டார் மாதிரி இருக்குது, அதை வச்சு அப்படியே அழுங்காமல் தூக்கி கொண்டு போய் ஒரு ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்குள்ளே போட்டுறாங்க. இதோ இதுதான் அந்த ட்ராக்கு. இது வந்துட்டு பெருசாக இருக்கிற கரும்பு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அமுச்சு விடும். அந்த நடுவில் இருக்க பிளேடு தான் அதை வேலை பண்ணும். நான் உங்களுக்கு அதை வெட்டுறப்ப காமிக்கிறேன், இப்போ வெட்டலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிராக்டரில் லோட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கரும்பு எல்லாமே அப்படியே தூக்கி விட்டாங்கன்னா உள்ளே அந்த ட்ராக்குள்ளே கொட்டிடுது. கொட்டினதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பெருசு பெருசாக இருக்கிற கரும்பு எல்லாமே குட்டி குட்டி அப்படியே அரைச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுரும், அதை அப்படியே ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஸோ நாமளும் அவங்க கொடுத்த ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ பிளேடு சுத்த ஆரம்பிச்சிருச்சு, பெருசாக இருக்கிற கரும்பெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டுது பாருங்கள். இதோ வெட்டி இந்த பக்கம் எப்படி குட்டியாக தள்ளி விட்டுருதுன்னு. இதுதான் மக்களே பொன்னியோட சுகர் பிளான்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை. ஸோ நம்ம லாரி வந்துட்டு நின்றுட்டு இருக்குது. நம்மளே வந்துட்டு க்ரெயின் சிஸ்டம் தான், ஏன்னா நம்மளது மிஷின் கட்டிங் இல்லையா, எல்லாம் பொடி பொடியாக ஆல்ரெடி வெட்டியே தான் இருக்குது, அதை அப்படியே தூக்கி விடவும் முடியாது எடுக்கவும் முடியாது, அதனால வந்துட்டு இந்த க்ரெயின் மூலமாக அந்த பக்கம் இருந்து தள்ளி விட்டுருவாங்க. சிக்கவே சிக்காது, உள்ள போயிரும். இங்க பாருங்க மக்களை, அப்படியே அள்ளேக்கா எப்படி தூக்குதுன்னு. ஒரு லாரி கரும்பு அப்படியே தூக்கிருச்சு, இங்க பாருங்க, இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த வெட்டுற மிஷினுக்குள்ள போட்டுரும்.
எப்படி மூவ் ஆகுது பாருங்க. நான் போய் அப்படியே ஃபேக்டரியை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சீனை போடுறேன், நல்லா அழகாக பளிச்சுன்னு என் பேச தெரியுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொன்ன மக்களே, அதுக்கு கரு 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 கருன்னு எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்குன்னு உடனே அங்கே இருக்கிறதான் தெரியும்னு என்னை மொக்க பண்ணிடுறாதீங்க. எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் படப்பட பட பட படன்னு கொட்டிட்டு இடத்த காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு, எங்களை இன்னும் கிளப்பி விடவே இல்லை. என்ன காரணம்னா, ஏன்னா அந்த இழுக்கிற மிஷின் வந்துட்டு முக்கால் ஆறுக்கு தான் எட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு எட்டலை. அந்த மிச்சம் இருக்கிறத வந்துட்டு ஆளுங்க வந்து தான் இறக்கி விட்டாங்க கீழே. ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மற்றபடியெல்லாம் ஓகே தான் மக்களே, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டோம் அப்படின்னா இறக்கிட்டு கிளம்பிடலாம். இன்னைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு லோடு இந்த லாரிக்கு அப்படின்றதுனால எங்களுக்கு புதுசாக ஒன்றும் தெரியல. டோர் கழட்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இனி வந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சர்வீஸ் ஆகிடும், படப்பட படன்னு இறக்கி விட்டுருவாங்க. ஸோ லாரி அப்படியே எம்டியாக க்ளீனாக தொடச்சி கழுவி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ எடுத்துட்டு நம்ம ஃபீல்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த மில் வந்துட்டு நைட்டு பகல் அப்படின்ட்டு ஷிஃப்ட்டு போட்டு ஆளுங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. இப்போ லாரி வந்துட்டு வேப்ரிட்ஜில் நிற்கிது, அதாவது வெயிட் போடுறதுக்காக நிற்கிது. லாரி வந்துட்டு லோடோட போகிறப்பையும் வெயிட் போடுவாங்க, லோடை இறக்கி முடிச்சுட்டு எம்டியும் வெயிட் போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டன் வெட்டியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு மேலே நாம் ஏறினாலும் வெயிட்டு காட்டுமாம்மா. சரி ஓகே மக்களே, நம்மள எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு. நம்மளது வந்துட்டு லாரி 9 டன் இருந்துச்சு எம்டி. லோடு எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா அப்போ தான் நாங்கள் அலௌடுன்னு சொன்னாங்க. உள்ள வேப்ரிட்ஜில் இட போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளேயே போனோம். நான் உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம டிரெக்டாக ஹார்வெஸ்டர்கிட்ட பறந்து போக போகிறோம். நாங்கள் கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப இன்னொரு லாரி வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்துச்சு லோடோட. இப்போ இந்த லாரியும் வந்துட்டு லோடு போட்டு முடிச்சுட்டாங்க, மில்லுக்கு போய் இறக்கிட்டு வரப்போகுது. இன்னைக்கு கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானத்துக்குள்ள 2 லோடு போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் எப்படியும் 2 லோடு போட்டலாம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது Part 3 தான் மக்களே, எப்படி இந்த கோழியை வளர்க்குறாங்கன்னு நம்ம வண்டி அதாவது நைட்டில் எப்படி ஓடுது அப்படின்றதையும் Part 3 நம்ம பார்க்கலாம். சரி ஓகே மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு என்ன இன்னொன்று Part 3 பார்க்கலாம் மக்களே. அது வரலும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டிங்னு தட்டி விட்டுருங்க. டாட்டா.